கால கொடுமையடா, என் இனத்திற்கு நேர்ந்த கொடுமை. எங்க போய் சொல்றது இதெல்லாம்? எங்க போய் சொல்றது? இன்னைக்கு என்ன தெரியுமா அறிக்கை, காங்கிரஸோட ஏன் கூட்டணி வைக்கணும்? அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? காங்கிரஸ் மத்தியில் ஆளுது, அந்த கட்சியோட நம்ம கூட்டணி வச்சாதான் நம்ம மாநிலத்திற்கு சேர வேண்டியது, நம்ம மாநிலத்திற்கு நிறைய சலுகைகளை கேட்டு பெறலாம். நாம சொல்றதையெல்லாம் மத்திய அரசு கேட்கும். அப்படியா ஐயா? போற நிறுத்த சொல்லி போராடினோம் ஐயா. 16 பேர் தீக்குளிச்சு செத்தம் ஐயா, மலையில நனைஞ்சம் ஐயா, உண்ணாவிரதம் ஜாகரவர கிடந்தம் ஐயா, வெயில்ல காஞ்சம் ஐயா, உங்க பிள்ளைகள் நாங்க பேசி பேசி சிறையில அடைஞ்சம் ஐயா. அப்ப ஏயா அத பேசி மத்திய அரசு கிட்ட நீங்க அந்த போற நிப்பாட்டல? அதுக்கு ஏதாவது காரணம் சொல்ல முடியுமா? உங்களால என்ன காரணம் சொல்ல முடியும்? மத்திய அரசு மத்தியிலே ஆளுகிற காங்கிரஸ் அரசோட கூட்டணி வைத்தால்தான் எதையாவது சாதிக்க முடியும் என்றால், அங்க மத்திய அரசோட எதிர்த்து போர் புரிகிற கேரளாவில் இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சி அந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் அத்தனையும் சாதிக்கிறதே, அது எப்படி சாத்தியம்? காங்கிரஸ் கட்சியை எதிர்த்து களமாடி எதிரும் புதிரமாக அரசியல் கொள்கையை வைத்துக் கொண்டிருக்கிற குஜராத் மாநிலத்தை ஆளுகிற நரேந்திர மோடி, இலவசத்தை ஒழித்து தன் நாட்டு மக்களை பிச்சைக்காரர் நிலையில் இருந்து மீட்டெடுத்து, இலவசத்தை ஒழித்து, 100,000 கோடி கடனாக இருந்த மாநிலத்தை முதலமைச்சரான பிறகு 100,000 கோடி கடனையும் அடைத்து, அந்நிய வங்கிகளில் 100,000 கோடி தன் மாநிலத்தின் பேரில் முதலீடு செய்கிற அளவுக்கு வளர்த்து, தன் நாட்டு மக்களுக்கு தடையற்ற மின்சாரத்தை தந்து, உழைக்கும் விவசாய பெருமக்களை பாதுகாத்து, விவசாயத்திற்கு ஊக்கத்தொகை கொடுத்து விவசாயத்தை பெருக்கி, என் அன்பு மக்களே, இந்தியாவில் முதன்மை மாநிலமாக உலகத்தில் 2வது மாநிலமாக மாற்றி நிறுத்தியிருக்கிறாரே, அவர் என்ன காங்கிரஸ் கட்சியை அப்படியே காலாட்டிட்டார்? கால கொடுமை, கால கொடுமை.